ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சமையல். இப்போ நம்ம ஹோம் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கனை நல்லா பொறிச்சு எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய 4 பீஸ் சிக்கன், கொஞ்சம் முட்டைகோஸ், 3 பீன்ஸ், 2 கேரட், கால்வாசி கேப்சிகம், எல்லாத்தையும் ஒரே ஷேஃபாக பொடிஸ் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி லைட்டாக அடுப்பை சூடாக்கிக்கிடுவோம். சூடாகினதுக்கப்புறம் முட்டை, ஒரு முட்டையே இதில் உடச்சி ஊற்றுவோம். ஊற்றிட்டு இதை வந்து இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா முட்டையை வந்து கிண்டி வேக வச்சுக்கிறணும். நான் பாருங்கள் நல்லா உதுத்துற மாதிரி கிண்டுற முட்டையை. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கறி பொரிச்ச எண்ணெய் இருந்தால் கூட அதை ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு, ரொம்ப வேக தேவையில்லை, 75% வெந்தால் போதும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு பொருளாக சேர்ப்போம். நான் வந்து சிக்கனை பொரிக்கும் போது வந்து லைட்டாக சிக்கன் பொடி, இஞ்சி வெள்ளை பொடி அதை மட்டும் போட்டு பரட்டி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வெந்த சிக்கன் தான். அதுக்கப்புறம் அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த முட்டை வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் முட்டைகோஸ், நம்ம நறுக்கி வச்ச காய்கறி ஒன்று ஒன்றா சேர்த்து இதோட கிண்டுவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து முட்டைகோஸை போட்டு கிண்டுறேன். ஏன்னா முட்டைகோஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்குன்றனால ஃபஸ்ட்டு அதை மட்டும் நல்லா முட்டைகோஸை இதில் நல்லா ஃப்ரை பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து எல்லா பொருளையும் சேர்ப்போம். இப்போ முட்டைகோஸ் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போம். இது எல்லாமே லைட்டாக வேகக்கூடியது தான், அதனால் இதை நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அதோட ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லா காயையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். முட்டைகோஸை எப்பயுமே ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம்தான் அடுத்து நம்ம காய் சேர்க்கணும். ஏன்னா முட்டைகோஸ் கொஞ்சம் ஹார்டானதுனால இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானதை சேர்க்கலாம். சிக்கன் பொடிசு பொடிசாக நறுக்கினது இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ நான் பாருங்கள், சிக்கனையுமே ஒரே அளவாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நெஞ்சு பீஸாக வாங்கி கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் அதில் முள் எதுவுமே வராது. சின்ன குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றனால முள் எதுவும் அதில் எலும்பு பீஸ் வராமல் இருக்கணுன்றதுக்காண்டி நெஞ்சு பீஸாக சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா பீஸும் ஒரே அளவுக்கு பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறணும். நம்ம கடையில் செய்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸை ரொம்ப வீட்டில் ஈஸியாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து தனியாக வேக வச்சு இதையும் நம்ம 75% வேகிற மாதிரி அரவியலாக அவிச்சு எடுத்துக்கிட்டேன். வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து சோறை வடித்து எடுத்து ஃபேன் காற்றுல நல்லா உணர வைங்க. உணர வச்சதுக்கப்புறம் இதில் சேருங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஃப்ரைட் ரைஸ் பொடி, அது வந்து ஒரு பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும், 10 ரூபா பாக்கெட், அந்த பாக்கெட்டை நான் அப்படியே இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் போதும். நான் அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிருக்கேன், என்னுடைய இந்த அளவுக்கு இது கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இது வந்து 2 டீஸ்பூன் ஊற்றணும். இப்போ இதை இதோட ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கிண்டுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா நம்ம எல்லாத்தையும் எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். சோறு பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. நீங்கள் வந்து சோறை வந்து கரெக்டாக பக்குவமாக எடுத்துருங்க. ஒரு லைட்டாக கொஞ்சம் வெந்தோடனேவும் எடுத்து வடித்து ஃபேன் காற்றுல நல்லா உணர வச்சுருங்க. நீங்கள் ஃபேனில் நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கிண்டினாதான் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஓரளவுக்கு தயாராகிருச்சு. இப்போ பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா கிணிக்கணும். அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தான் ஒட்டாது. இப்போ பாருங்கள், என்னதில் எதுவுமே ஒட்டவே இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுக்கும் போதே பாருங்களேன், அப்படியே உதிரி உதிரியாக உழுகுது. இந்த மாதிரி கரெக்டான நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுருந்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டால் கூட மத்தியானம் சாப்பிட்லாம், அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதிரியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் கரெக்டாக வெந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.